வணக்கம் மக்களே. குட் மார்னிங். எஸ், இட்ஸ் 6:40. காலையில் இப்போ தான் விடிஞ்சிருக்கு. நாங்கள் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சோம். பட் இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குங்கிறனால தான் இந்த தூங்கி எழுந்திரிச்சு இந்த கலைஞ்ச முடி ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல. பட் இட்ஸ் ஓகே, இந்த வியூ உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு தான் காட்டுறோம். நேற்று இங்கே பால்கனியில் உட்காந்து ஃபுல்லாக இந்த வியூவே ரசிச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு டூர் போட்டிருக்கோம், உள்ளே போகிறோம். எஸ் வி ஆர் கோயிங் இன்சைட். ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் கொஞ்சம் நேரம் இந்த வியூவை பாருங்கள். ஆஸ் யூஸ்வல் நம்ம வாங்க போகலாம் சொல்கிறோம். மேடம் உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொல்கிறேன் வாங்க போகலாம். பின்னாடி தெரியுது. ஸோ பிரமிட்ஸ் வந்தாச்சு. நம்ம தங்கியிருக்கிற இடத்துலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் டாக்ஸி வந்துட்டோம். சரி வாங்க போகலாம். We standing in front one of the 7 wonders. So we call it Giza Pyramid. It's a great pyramid. Or Cheops is the name of the king in English. மோஸ்டாக நம்ம எல்லாருக்கும் பிரமிட்ஸோட ஃபர்ஸ்ட் மெமரி 1998 ரிலீஸ் ஆன ஜீன்ஸ் படமாக தான் இருக்கும். இந்த பிரமிட்ஸ் கிட்டத்தட்ட 4500 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த அரசர் குடும்பத்துக்கு இந்த மாதிரி பிரமிட்ஸில் அடக்கம் பண்ணால் தான் மறுபிறவி எடுக்க முடியும்னு இருந்த ஒரு நம்பிக்கை. இன்ட்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பிரமிட்ஸ் மேலே ஏறி போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. டூர் கைடு வந்து என்ன சொன்னார்னா, இங்கே மொத்தம் 3 மெயின் பிரமிட் இருக்குது, ப்ளஸ் 6 சின்ன பிரமிட் இருக்குது. அந்த 3 மெயின் பிரமிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபாதர், நம்ம பின்னாடி ஒன்று இருக்குது, இந்த ஜஸ்ட் ஷோ தான், அது வந்து சன். ஸோ ஃபாதர், சன், அதுக்கப்புறம் கிராண்ட் சன், 3 மெயின் பிரமிட், அதுக்கப்புறம் 6 குட்டி பிரமிட் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹோட்டல் ரூம்லேருந்து பார்க்கும்போது ஏதோ சின்னது மாதிரி இருந்தது. பட் கிட்ட வர வர தான் இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது அப்பா லைக் அன்இமேஜினபிள். அவ்வளோ ஹைட் இது. நம்ம கிட்ட போக நம்ம வந்து சின்னதாகிட்டே இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஸோ ஹியூஜ். அப்பா இதை வந்து அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற மிஷினரிலாம் இல்லாமல் வெறும் மேன் பவர் என்னெல்லாம் வச்சு பண்ணாங்கன்னு தெரில. பட் இது எப்படி இவ்வளோ ப்ரெசிஷனோடு இவங்க பண்ணியிருப்பாங்க
ரொம்ப ஆச்சரியம்தான், சான்ஸே இல்லை. லைக் நதர் இன்னொரு இன்ஜினியரிங் மார்வல் தான் இது. ஸோ இதுதான் அந்த சன் இருக்கிற பிரமிட். அதை வந்து ஃபாதர், இது சன், இது வந்து 134 மீட்டர் ஃப்ரம் கிரவுண்ட் லெவல். அங்கே இருக்கிறது 139. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பிரமிட். அதுக்குள்ளே போகிறதுக்கு தான் நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கோம். அங்கேயும் இதே மாதிரி ஒன் வே இன் ஒன் வே அவுட், அதாவது போகிற வழியிலேயே தான் நம்ம திரும்ப வரணும்னு டூர் கைட் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஃபார் ரெண்டு பிரமிட் பார்த்தாச்சு, ஃபாதர் அண்ட் த சன். எப்படி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணாங்க, என்ன யோசிச்சிருப்பாங்க பின்னாடி அப்படின்லாம் யோசிக்கும் போது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அதான் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் மெயின் பிரமிட், கிராண்ட்சன் பிரமிட், அதுக்கு போயிட்டு இருக்கோம். அப்பாவும் சன்னும் வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்கு. கிராண்ட்சன் வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு, ஸோ தே கான்ட் டிரைவர்ஸ். பட் கிராண்ட்சன்ல வந்து எங்களுக்கு உள்ள போறதுக்கு ஒரு டிக்கெட் இருக்கு, பார்ப்போம். எனக்கு வந்து பயங்கரமான கிளாஸ்ட்ரோபோபியா, அதனால நான் வந்து உள்ள போகிற ஐடியால இல்லை. பட் வேற அஃபுக்கு போக முடியுமா, அது என்ன ஹைட்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கோம். வாங்க. இதுக்குள்ளே இப்போ தான் போக போகிறோம், எப்படி இருக்க போகுது தெரில. வாங்க. அம்மா ரொம்ப குள்ளமாக இருக்குப்பா. ரைட்டு, எப்படியாவது போயிடுறா கைப்புள்ளங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கு, அதுவும் என்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்பா வந்தாச்சு ரா சாமி, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தால் இங்கே ஒன்றும் இல்லையே. நெக்ஸ்ட் நம்ம இந்த டிவிக்கெலாம் பார்ப்போம்ல, டக்கேசி கேசல் அந்த மாதிரி இது போய் நேரு. இது கொஞ்சம் பரவாயில்ல, ஹேண்ட் ரெயில் இருக்கு, பிடிச்சி இறங்கிடலாம். நல்லா கீழே வரைக்கும் வந்துட்டு பார்த்துட்டு இப்போ வந்த வழியாக திருப்பி மேலே போனோம். உள்ள நல்லா அவியுது, ப்ளஸ் கீழே ஒரு ஸ்டாஃப் வேறு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜென்ரல் அட்வைஸ் எங்கள் டூர் கைடு என்ன சொன்னாருன்னா, ஃபோட்டோ எடுத்துறேன் வீடியோ எடுத்துறேன் யார் கேட்டாலும் ஃபோனை கொடுத்துடாதீங்க, பிகாஸ் எடுத்து கொடுத்துட்டு தேர் இஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன் தட் யூ வில் பே ஃபார் இட். இங்கேயுமே கீழே ஒரு ஸ்டாஃப் இருந்தார், ஃபோட்டோ எடுக்கவான்னு கேட்டார். இல்லைப்பா வேணாம், வந்தாச்சு பார்த்தாச்சு, நான் கிளம்பிடுறேன் ஆள் அவுட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆஃப்ரிக்கா வர்றதே ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். அதில் பிரமிட் வந்து பிரமிடுக்குள்ளே போய் இது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி, சான்ஸே இல்லை. பட்
இது எல்லாருக்கான எக்ஸ்பீரியன்ஸான கிடையாது. எனக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா, உங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா இருந்ததுன்னா வரக்கூடாதுன்னா, விண்டோ கிடையாது எதுவும் கிடையாது, பட் கொஞ்சம் லைட்ஸ் போட்டிருக்காங்க, பட் நல்லா அவியுது. பட் ஒரு தடவை டெஃபினட்டாக இட்ஸ் ஒர்த் இட் ஒரு ட்ரை பண்ணுறதுக்கு, இட்ஸ் ரியலி குட். இப்போது வந்த வழியே நானாக நம்மளை மடித்து போக வேண்டியதான். ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கு வந்து கொஞ்சம் குள்ளமாக இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நம்ம வேற 6'1" இந்த 6'1" டிவைடட் பை 4 பண்ணி நாலாக மடித்து தான் போகணும், இல்லைன்னா போக முடியாது. பட் அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு எப்படி இதை வந்து ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க, மக்கள் எப்படி இங்கே ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஐயோ சான்ஸ் இல்லைப்பா. இன்ஜினியரிங் டு த கோர். ஒர்க் அவுட் முடிஞ்சு மக்களே, அப்பா ஒரு வீர சாகசத்தை முடிச்சுட்டு தவழ்ந்து வந்துட்டு இருக்கண்டா திருநாங்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கேமல் ரைடு. இப்போ கேமல் ரைடு வந்து எங்களுக்கு ஓகே, குட்டிக்கு அதான் வீர சாகசம். அவளை அதில் ஏற்றுறக்குள்ள ஒரு என்ன நடக்க போதோ. அதிரா யூ எக்ஸைட்டட்? பாப்போம். ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், என்ட்ரி டிக்கெட்டோட இந்த பிரமிடுக்குள்ளே போகிறீங்கன்னா அதுக்கு செப்பரேட் டிக்கெட் வாங்கணும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இங்கே வந்து எல்லாமே கியூஆர் கோடு தான். ஸோ நீங்கள் வாசலில் டிக்கெட் வாங்கினா தான் இங்கே உள்ளே போக முடியும், இல்லைன்னா ஆல் த வே நீங்கள் திருப்பி என்ட்ரன்ஸ் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வரணும், அதெல்லாம் கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து உள்ளே போகிற அந்த பிரமிட்குள்ளே போகிறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் வாங்கிக்கோங்க. கேமல் ரைட் போகிற ஸ்பாட் வந்துட்டோம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி இருக்குது, நிறைய பொருள் வித்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கேமல் இருக்குது, அநேகமாக இதில் ஒரு ரெண்டு கேமலில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த ஹாஃப் டே டூரோட லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேமலில் போகிறது. போக ஆரம்பிச்சாச்சு. ஐயோ தலைவன் கல் மேலே ஏற்ற போகிறான். ஆ போடி போடாடி ராஜா, போமா ஒழுங்காக போமா, இருக்குன்னா ஃப்ரெண்டில் காட்டும். ஐயோ அம்மா திரும்பி ஒரு ஹாய் சொல்லுங்க. இவன் தங்கமணி, அவன் ரங்கமணி. எஸ் ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. அந்த காலத்தில் இங்கே இருந்த மக்கள்லாம் இப்படி தான் போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாலைவன மண்ணில் அப்படியே ஒட்டகத்தில் உட்காந்துக்கிட்டு டெஃபினட்டாக இது இல்லைன்னா குதிரை இப்படி தான் போயிருப்பாங்க அந்த காலத்தில். ஸோ இப்போ வந்து எல்லாமே அட்வான்ஸ் ஆயிடுச்சு, ஸ்டில் இந்த இடத்தோட ட்ரெடிஷனை அப்படியே இவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். இது வந்து ஆச்சரியமாக இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக. ஸோ என்ன தான் வந்து எங்கள் ட்ரிப்போட மெயின் பர்பஸ் மொரோக்கோ போகிறதா இருந்தாலும் சரி ஆஃப்ரிக்கா போகிறோன்னு ஆயிடுச்சு, எப்படியாவது பிரமிடை ஒரு விசிட் போட்டணும்னு சொல்லிட்டு தான் வயா ஈஜிப்ட் நாங்கள் போகிறோம் மொரோக்கோ. அண்ட் அந்த டெசிஷன் வந்து இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் டெசிஷன். ஸோ பார்த்தாச்சு, ரியலி நைஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஆதிராவுக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், இவ்வளோ க்ளோஸாக ஒரு அனிமலை பார்த்துருப்பாளான்னு எங்களுக்கு தெரியல. பட் யா ஆதிரா யூ லைக்கிங் இட்? யா நைஸ். ஒன்று ஏய் நீ பயப்படா, நீ பயந்தால் தான் அவள் பயப்படுவா. நீ ஜாலியாக எத்துக்கோ, அவள் ஜாலியாக எத்துப்பா. அது அது என்கிட்ட வரும். ஓகே
ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவலி டூரோட எண்டு அது கிடையாது, ஸ்பிங்ஸ் ஸ்பிங்ஸை பார்த்துட்டு தான் இந்த ஹாஃப் டே டூர் முடிய போகுது. ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே எதுவுமே ஃப்ரீ கிடையாது, எல்லாத்துக்குமே காசு கேட்பாங்க. ஸோ உஷாராக இருந்துக்கோங்க, எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஒரு ஃபோட்டோ ஒருத்தவங்க எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணால் கூட எடுத்துகிட்டு காசு கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. ஸோ பார்த்து அது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. பட் டூர் கைடு மூலமா வர்றது ரொம்ப பெனிஃபிஷியல், நம்ம அதை பற்றி நம்ம வந்து இன்னும் நேரத்தில் பேசலாம். டூரில் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் ஸ்பிங்ஸ். இந்த பிரமிட்ஸ்க்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு மாதிரி யோசிச்சு தான், இந்த ஸ்பிங்ஸுக்கு மனுஷ முகமும் சிங்கத்தோட உடலும் இருக்குது. உலகத்தோட மிகப்பெரிய ஒற்றைக்கல் சிலைகளில் இதுவும் ஒன்று, கிட்டத்தட்ட 6 கோடி கிலோ இருக்குமா இந்த ஸ்பிங்ஸ். இதை ஒரே ஒரு சுண்ணாம்பு கல்லில் பண்ணியிருக்காங்க. கடைசியில் நம்ம பார்க்க போகிறது கஃப்ரே வேலி டெம்பிள். நிறைய ரிலீஜியஸ் செரிமனிஸ் இந்த கோயிலில் தான் நடத்தியிருக்காங்க. இங்கே நீங்கள் எந்த டூர் புக் பண்ணாலும் 99% ஒரு பெப்பேரஸ் மியூசியமுக்கு கூட்டிகிட்டு போகாமல் முடிக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் எப்படி பேப்பர் கிரியேட் பண்ணாங்கங்கிறத சூப்பராக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. Original forever because take care. Egypt like any places you can see imitation and original. But this place museum for original papyrus. We remove the green part and we cut the inner part into slices. But because inside it a lot of water easy to break. To make very strong labor, we remove the water with wooden hammer and roll it. See, you can't cut it to make very, very strong labor. After that, we put the slices in the water about a week. Because we have two colors. We have white and we have brown. To make brown, we put the slices in the water more things. After that, we bring it to pieces from cotton like those and arrange the slices between them in horizontal and vertical and so on, horizontal and vertical. After that, we put the slices under this very small another week to stick together without glue. But in ancient time, no press rocks. After 1 week, we got a paper like this. This original papyrus, this something for 1,000 years. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்க இருக்கிற ஆர்ட் ஒர்க்ஸ் நீங்க வாங்கிட்டு போலாம். பட் எங்களோட சஜஷன், நல்லா பேரம் பேசி வாங்குங்க. அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிற ப்ரைஸுக்கு நீங்கள் ஒத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம அந்த டூர் முடிச்சுட்டு நம்ம ஹோட்டல் ரூம் வந்தாச்சு. நீங்கள் நம்ம நீங்கள் பிரமிட் வந்து நீங்கள் செல்ஃபாக கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் எங்களோட சஜஷன் வந்து, இந்த மாதிரி ஒரு டூர் பேக்கேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நாங்கள் வந்து ஹாஃப் டே டூர்ஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். பெனிஃபிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்களோட ஹோட்டல்லே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ பிக்கப் சுற்றி பார்த்துட்டு ப்ளஸ் லஞ்ச் தென் ட்ராப் ஆஃப், இது எல்லாமே இன்க்ளூட். நீங்கள் தனியாக பண்ணிங்கன்னா இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ வில் கெட் லாஸ்ட். எக்கச்சக்க இடம் இருக்குது உள்ளே இந்த பிரமிட், இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயே. ஸோ ஒரு டூர் கைட் மூலமா எங்கே போகணும், அங்கே என்ன இருக்குது, எவ்வளோ நேரம் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதே மாதிரி அங்கே இருக்கிற நிறைய மார்க்கெட்ஸில் எல்லாருமே தே வாண்ட் டு செல் சம்திங் டு யூ. ஸோ இப்போ ஒரு டூர் கைடு இருந்தால் அந்த நெகோஷியேட்டிங் அண்ட் ஆல்சோ அவங்களே வந்து ஃபோட்டோ ஸ்பாட்டும் தெரியுது, அதே மாதிரி சூப்பராக ஃபோட்டோ எடுத்தும் தராங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு ஷார்ட்டட். நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு 4-5 பேர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வீட்டு யார்ட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு. ஸோ டூர் கைடே எடுத்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் ஹாஃப் டே டூரோட இன்னொரு பெனிஃபிட் வந்து, ஐ திங்க் எங்களை மாதிரி ஃபேமிலிஸுக்கு அதிர மாதிரி ஒரு குட்டி இருந்ததுன்னா, இந்த 4-4.5 hours கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சூப்பராக சுற்றி பார்த்துட்டு யூ கேன் கம் பேக் அண்ட் டேக் ரெஸ்ட். என்னென்னா ஃபுல் டே டூர் பண்ணிங்கன்னா குழந்தைங்க கிராங்கி ஆயிரும், 8 மணி நேரம்லாம் அவங்களால தாங்க முடியாது. இது 4 மணி நேரத்தில் ஸ்வீட்டாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இப்போ ஹோட்டல் ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ டெஃபினட்டாக ஃபேமிலி வித் சில்ட்ரன் தயவு செஞ்சு டூர் கைட் மூலமா போங்க, அதான் உங்களுக்கு ஈஸி. ஸோ இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேக் கேர், ஐ வில் சீ யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் ஒன். பாய். தென் டூருக்கு கூட வந்தவங்கலாம் அப்படியே எல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி போ, நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாலே இவங்க விடமாட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டெஃபினட்டாக க்யூ இருக்குன்னாங்க.
இருக்குங்க வரும்போது. ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு க்யூவில் வந்து நின்றுட்டோம் நாங்கள். ஸோ வந்து நின்றோன்னே ஒரு 10 பேர் வந்து நின்றுருக்காங்க. வந்ததுக்கு குதிரை வண்டியிலையும் ஏறியாச்சு. சூப்பராக இருக்குது சிட்டியை வந்து இப்படி சுற்றி பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது.